அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் டே 27க்கான சம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள டே 1, டே 2, டே 3, டே 4க்கான சம்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இல்லைனா டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், அதில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டே 27க்கான சம் பார்க்கலாம். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் ரொம்ப ஈஸியாக ரெண்டே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். இரு கோளங்களின் ஆரங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. முதல் கோளத்தோட ஆரத்தை R1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இரண்டாவது கோளத்தோட ஆரத்தை R2 எடுத்துக்கோங்க. இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, எவ்வளோ? 4:7. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, கன அளவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. கோளத்தோட கன அளவுகளுடைய ஃபார்முலா என்ன? 4/3 πr³. இது வந்து R1 அப்படி எடுத்துக்கோங்க, ஏன்னா இது வந்து முதல் கோளத்தோட கன அளவுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட், இரு கோளங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னொரு கோளத்துக்கு எழுதணுமா? 4/3 πr³, இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. இது வந்து இரண்டாவது கோளத்தோட கன அளவு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கன அளவுகளையும் விகிதம் கேட்டிருக்காங்களா, அப்போ நடுவில் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த R1 R2 வேலையை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4/3 இதை அப்படியே போட்டுக்கோங்க. பையோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா பைய அப்படியே வச்சுக்கோங்க. R1 வேல்யூ 4 க்யூப்பு 4/3 பெருக்கல் பை பெருக்கல் R2 வேல்யூ 7 க்யூப்பு. இந்த சைடு இருக்க 4/3 இங்கிட்டு இருக்க 4/3 கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க பையும் இங்கே இருக்க பையும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் பாருங்கள், இங்கே 4 க்யூப் இருக்குது. 4 க்யூப் பண்ணால் 64, 7 க்யூப் பண்ணால் 343. நடுவில் ரேஷியோ இருக்குது, ரேஷியோ சிம்பிள் போட்டுக்கோங்க. இதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோளத்தோட கன அளவுகளுடைய ஃபார்முலா வந்து 4/3 πr³. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்குள்ள இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.